ஹெகாய் யமஹாவோட ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம்மோட ஆர்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிரைவெலாம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேபி யமஹாவோட ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லான்ச் ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவாக கூட இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நல்ல கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான டிசைனில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எமஹால் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர் ஒன் டுவெண்ட்டி இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைடு பைக் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பைக்குங்க இந்தியாவில் ஆர் ஒன் சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க அதுவும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம் இருக்கக்கூடிய பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே ஆர் ஒன் டொண்டி ஃபைவ் ட்வின் எல்இடி ஹெட் ம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்காக தான் இருந்தது யூரோப்ல பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட்டாக அப்டேட் மாடல் கொடுத்தாங்க அண்ட் நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் செவன் இன்ஸ்பயர்ட் ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆர் செவன் இன்ஸ்பயர்டர் மட்டும் தான் கேட்டிங்கன்னா கிடையாது ஆர் ஒன் இன்ஸ்பயர்ட் ஃபைவ் இன்ச் டிஎஃப் டி இன்ஸ்ட்ரூமெண்ட் கன்சோலம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பார் டைப் அண்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆர் ஒன் டொண்ட்டி ஃபைவ் வந்து பெஸ்ட்டான ஒரு பைக்கா ஆர் ஒன்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க ஆர் ஒன்ல இருந்து இந்த மாதிரி சுவிட்ச்சஸ் அண்ட் தென் உங்களுக்கு கிளஸ்டர் எல்லாமே கொடுக்கும்போது போது டெஃபனட்டாக ஆர் செவனோட டிசைன் அதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்களும் ஆர் ஒன் டொண்ட்டி ஃபைவ்ல கொடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஸோ இந்தியாவில் அண்டர் ஒன் லேக்ல இந்த ஆர் ஒன் டொண்டி ஃபைவ் அமஹா லான்ச் பண்ணாலுமே இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது ஆர் ஒன் ஃபைவ் ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன் இந்த பைக் ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சி ஈஸி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ரீசனுங்க ஆர் த்ரீயோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா தெரியும் அஞ்சு லட்சம் ரூபாக்கும் மேலே ஆண்ட்ரோட் ப்ரைஸ் இருக்குது சேம் திங் ஆர் ஒன் ஃபைவோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டூ லேக்குக்கும் மேலே தான் ப்ரைஸ் இருக்குது எம்டி ஃபிஃப்டின்னு எடுத்துக்கோங்க அதுவும் ரெண்டு லட்ச ரூபாக்கும் மேலே ஸோ நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் வேணும் அப்படின்னா அண்டர் ஒன் லேக்கில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச் பண்ண போகிறாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிஜி சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கோல்டு ஃபோர் ஸ்டோ ஃபோர் வால் எஸ்ஓஹெச் சி இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க சிக்ஸ்டீன் ஹார்ஸ் பாரும் டுவெல் நியூட்ரோரா டாருக்கும் வந்து இருக்க போகுது சிக்ஸ் ஃபேட் கெலபாக்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி அஞ்ச கிலோமீட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் அவரும் தாராளமாக போகும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ தான் கொடுக்க போறாங்க லைட்டிங் செக்ஷன் பை ஃபங்க்ஷனல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ட்ரூமென்ட் கிளஸ்டர் இப்போ ஆர் ஒன் ஃபைவ்ல இருக்கக்கூடிய அதே கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போறாங்க இந்த கிளஸ்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் ஸோ கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த கிளஸ்டர்ல இருக்க போகுது ஸோ ஓவராலாக இந்த ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ரிப்ளிகான்னு சொல்லாங்க ஆர் ஒன் ஃபைவ்க்கு ஏன்னா அதே மாதிரி தான் இருக்க போகுது ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் கொடுத்துருக்காங்க இ டுவெண்ட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பேட்டபிலிட்டியில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பிஎஸ் சிக்ஸோட பேஸ் டூ எமிஷன் ஆம்ஸ் அதாவது ஓபிடி டூ அந்த எமிஷன் ஆம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் இருக்க போகுது கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சிட்டில ட்ரா கூட இந்த பைக்கை நீங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக ரைட் பண்ண முடியும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டிஸ்க்கு டிவல்ஸ் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கு செவன்டீன் இன்ச் அலாவில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த ரைடிங் பொசிஷன் அப்படிங்கிறது ஸ்போர்ட்டியான ரைடிங் பொஷனாக கொடுத்துருக்காங்க அண்ட் நமக்கு பார்த்திங்கனா அலுமினியம் ஸ்விங்காம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பெஸ்ட்டான டிசைன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெஸ்ட்டான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய கண்ட்ரீஸில் லான்ச் பண்ண ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயுமே பெஸ்ட்டான விஷயமா கொடுத்துருக்காங்க கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா சூப்பர்வாக இருக்குது கிளிப்பான ஹேண்டில் பார் வந்து சூப்பாக இருக்கு அண்ட் இந்த பைக்லுக்கு உடைய அந்த விண்ட்ஷீல்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு பெஸ்ட்டான பைக் இன்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வாங்கணும்னு யோசிக்கிறவங்க இந்த பைக்கை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பைக் நிஞ்சா ஒன் டொண்டி ஃபைவ் கேடிஎம்மோட ஆர் சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்பிரல்லே அப் லான்ச் பண்ண போகிற ஆர்எஸ் ஒன் டொண்டி ஃபைவ்லாம் ரைவலாக இருக்க போகுது ஸோ உங்களுடைய தாட் கமெண்ட் காமெண்ட் செக்ஷன் காமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம் டே டாபாய் சி யூ